எத்தனை வருஷமா தான் நாங்களும் கொத்தடிமையா கிடந்து இப்படி பாடுபடுறோம் ஐயா? நாங்களும் மனுஷங்க தானையா, எங்களை விட்டுருங்கய்யா, எங்காவது போய் பொழைச்சுக்கிறோம் ஐயா. இங்கே பாரு, ஏற்கனவே ஒருத்தன் இப்படி பேசினனால தான் அவன் காலை உடச்சு விட்டேன். இப்போ நீயும் அது இதுன்னு நானும் மனுஷன் தான் மசுரம் தானே பேசிக்கிட்டேன், ஒன்னே போடுவேன் போடவில்ல. ஐயா உங்கள்ட்ட சண்டை போடலாம் வரலையா? யோ பெருசே ஐயா, அவன் சொன்ன பேச கேட்க மாட்டான் அந்த நாயே, அவன் கழுத்தை பிடிச்ச வெள்ளத்தில் இல்லையா? ஏய் சொல்லிட்டே இருக்காங்களே, போடா போடா ஐயா, விட்டுருங்க ஐயா, போடா. நல்லா படிக்கணும், கேம்லயே உன் நேரத்தை போக்கிறாத சரியா? சரிப்பா. மாமுதா பாப்பா சாப்பிட போயிருக்கு, கொஞ்சம் பூரம் தான் வந்துரும். சரிப்பா. அப்பா என்னம்மா? அம்மா சாப்பிடறதுக்கு கூப்பிடுச்சு, சாப்பிட்டுட்டு வந்து வேலைய பாருங்க. சரிப்பா, நீ பாத்து பள்ளி எடுத்து போ, பாத்து கூட்டு போயிட்டேப்பா. என்னடி பாப்பா நல்லா சாப்பிட்டாளா? அவ நல்லா தான் சாப்பிட்டா, நீ செத்த நேரம் போறியா? ஒரே தரியா மத்தியானத்துக்கு கஞ்சி குடிச்சுக்கலாம். ஏண்டே பாப்பா அம்மா சாப்பிட கூட சொல்லி போனது பள்ளிக்கூடத்துக்கு? ஆமாயா, கொஞ்சம் தாயா சோறு இருந்துச்சு, அத அவகிட்ட சொன்னா உனக்கு போடுன்னு சொல்லுவா, அதான் உன்னை சாப்பிட கூப்பிட சொல்லிட்டு இருந்த சோத்தை அவளுக்கு போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன். கொச்சுக்காதையா. சரியா செஞ்சடி, படிக்கிற புள்ள பட்னியா கிடக்க கூடாது. உங்க புள்ள படிச்சு நாளைக்கு ஒரு கலெக்டர் கிளீட்டர் ஆனாதான் நம்மளை மாதிரி கொத்தடிமையா கிடைக்கிற சனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். என் புள்ள நல்லா படிக்கணும்டி, நல்லா படிக்கணும், நல்லா படிப்பா. போச்சுப்போ.
என்னக்கா இன்னைக்கு நீ பள்ளியடத்துக்கு வரலையா? இல்ல இன்னைக்கு எங்க தாத்தா ஊர்ல தீமிதி திருவிழா, நான் ஊருக்கு போறேன். என்னது இன்னைக்கா? நான் வரலப்பா, பள்ளியடத்துக்கு லீவ் போட போறியாக்கா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டானடி, நீனும் திருவிழாக்கு வரியா? எனக்கு லீவ் போறதுலாம் பிடிக்காதுக்கா, நான் பள்ளியடத்துக்கு போய் நல்லா படிச்சு பெரிய பிள்ளை ஆகி எங்க அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும். சரி சரி, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ. சரி போயிட்டாக்கா. என்னடா பள்ளியிடம் போயிட்டு வந்துட்டியா? போயிட்டேன்ட்டப்பா. இந்தாங்கப்பா இந்த பேனா, மிஸ் நான் 100க்கு 100 எடுத்தனால வாங்கி கொடுத்தாங்கப்பா. அப்படியாடா, நல்லா இருக்க. ஏய் என்னடி சிரிக்கிற, எங்களுக்கும் படிக்க தெரியும். என்னடா கலெக்டருக்கு படிக்கணும், நீ கலெக்டர் ஆகணும். நல்லா படிப்பில்லடா? படிப்பேன். அம்மையா அந்த ஆள் தான் வராது. சித்தாள் வேலை பாக்க பொண்ணு படிச்சு கிடைச்சதெல்லாம் போதும். நாளையில இருந்து காலா வேலை கவனமா பாக்க சொல்லு. பேனாயா அவ பச்சை பிள்ளையா, பள்ளிக்கூடம் போற பிள்ளையா, அவ பாக்குற வேலைய நானே சேர்த்து பாக்குறேயா. ஆமாயா, தயவு பண்ணுங்கய்யா, அவ வேண்டாயா. பள்ளியில சீட்டு பணம் வாங்கினது ஞாபகம் இல்லையா? சத்தம் பண்ணாம சொன்னது செய்ய. யோ வாயா. போலாயா. இவெல்லாம் மனுஷனா மிருகமானு தெரியலையா? பச்சை பிள்ளைய போய் நான் வெறவு வியாபாரி, என்ன பாப்பா என்ன பள்ளிக்கூடம் போலயா? செங்கல் வேலை பாக்குற மக்கு புள்ளையா நீ? பள்ளிக்கூடம் முடிக்காதா? நான் ஒண்ணும் மக்கு இல்ல. சரி சரி கோச்சிக்காதமா. அப்பாக்கு கால் அடிபட்டுச்சா, அதனால அவங்களால செங்கல் வேலை பார்க்க முடியாது. அதனாலதான் அவருக்கு பதிலா என்னைய பார்க்க சொன்னாங்க முதலாளி. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் பள்ளியடத்துக்கு போவேன். என்ன படிக்கிற பிள்ளை வேலை பாக்குதுன்னு பாக்குறீங்களா? எல்லாம் எங்க தலையெடுத்து. நீங்க தண்ணிய குடிங்க. என்ன வண்டியில எல்லாம் கும்பலா வராங்க? சரி சரி பாத்துக்கலாம். காலம் பக்கம் வாப்பா. என்ன கோவிந்தராஜே வாப்பா, என்ன கால வேலை நல்லா போயிட்டு இருக்குதா? போயிட்டு இருக்கு. என்ன இந்த பக்கம் அவசரமா உன்னை பாக்கணும். நாங்க வணக்கம்மா, நான் தான் காலம்பகம். என்ன விஷயம்? இங்க வந்து குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இங்க யாரும் கிடையாது. அப்ப ஆனந்திங்கிற குழந்தை யாரு? நம்ம இளங்கோனோட பொண்ணுங்க. அந்த பொண்ணை கொத்தடிமையா வச்சிருக்கீங்களா? என்ன இந்த அம்மா இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க? என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, அப்படி யாரும் இங்க கிடையாத. போய் சொல்ல. என்ன அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குழந்தைய வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அது இதுன்னு. அப்படியா நடக்குதுங்க? அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, இங்க நாங்க பெரிய ஆளுங்க தான் வேலை செய்யறோம். நான் தாம அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் பள்ளிக்கூடத்துல. என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? இளங்கோ இங்க வாடா. என்ன குழந்தைய வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறம்மா? வணக்கங்கம்மா. சொல்லுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. எங்க அப்பா போய் சொல்றாங்க. ஏப்பா போய் சொல்றீங்க? இவ படிக்க வேண்டிய வயசுல இந்த வெயிலையும் மழையிலையும் வேலை பார்க்க வச்சுட்டு நீங்க எல்லாம் என்னப்பா செய்யறீங்க? இல்லைங்கம்மா, படிக்கலன்னு தான் நாங்க ஒத்தாசைக்கு வச்சுக்கிட்டோம். யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏமா அப்படியா? இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. சிரிக்காதுங்க. உங்க பொண்ணா இருந்தா இந்த வயசுல இப்படி வேலை பார்க்க விடுவீங்களா? ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாமா? அவங்க தாமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு தாமா போய்கிட்டு இருக்கு. ஹலோ போய் சொல்லாதீங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க?
யோ என்ன அது எப்ப எடுத்தாங்க இந்த பொண்ணு வேலை பாத்துக்கிட்டு இருக்கு நீ என்னது புரியலக்கில எங்களை மன்னிச்சிருங்கம்மா ஐயா கிட்ட ஒரு 25000 ரூபாய் கடன் வாங்கிந்தங்கம்மா அது வட்டி குட்டி எல்லாம் போட்டு 1 லட்சம் ரூபாய் ஆயிச்சுங்கம்மா இப்ப பாத்தீங்கன்னா போன மாசம் என் கால் அடிபட்டுச்சுங்கம்மா இந்த இடத்துல நடக்க முடியாம போயிருச்சா ஒரு 6 மாசம் வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு டாக்டர் அதனால பாத்தீங்கன்னா வந்து 6 மாசத்துக்கு பாப்பா வேலை பார்க்க வையினு ஐயா தான் சொன்னாருங்கம்மா உங்களுக்கு இது அநியாயமா இல்லையா தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சுங்கம்மா ஐயாவை மன்னிச்சு விட்டுருங்கம்மா ஐயா ஒரு மனிதனேயுமே இல்லையா உங்களுக்கு தப்பு பண்றீங்கயா நாளையில இருந்து நீ ஸ்கூல் போகணும் நல்லா படிக்கணும் என்னம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா எஸ்ஐ சார் அவரை அழைச்சிட்டு வாங்க குழந்தைகள் துன்புறுத்தப்படுகிறார்களா பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைக்கு உதவிட உடனே அழையுங்கள் 24 மணி நேர இலவச தொலைபேசி எண் 1098 ஹலோ சைல்ட் லைனா எங்க அப்பா ஒரு அக்காவை குத்தடிமையா வச்சு வேலை வாங்குறாங்க ப்ளீஸ் வந்து காப்பாத்துங்க